வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாய் தமிழ் சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விதமான, அதாவது மூலிகை குளியல் பொடி தாங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாய் தமிழ் சேனலில் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் பாரம்பரியமான இயற்கை தொடர்பான உணவு பழக்கங்கள் எல்லாமே பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த பொடி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இது முன்னோர்கள்லாம் இது ஒரு இயற்கை குளியல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தது இது தான். அது வந்துருச்சுனாவே இந்த, அதாவது அரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரப்பு பொடியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த அரப்பை வந்து பச்சையாக பறித்து அதை வந்து ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டினோம் அப்படின்னா, நுர நுறையாக வரவங்களுக்கு நல்லா ததும்பிட்டு வரும். அதை தான் வந்து எண்ணெய் குளியல் முடிச்சுட்டு தடவி குளிப்பாங்க. ஏன்னா அந்த அரப்புக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது, அதாவது எண்ணெயை வந்து எண்ணெய் பசையை வந்து நீக்கும் தன்மை கொண்டது. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரப்பை சொல்லலாம். குளிர்ச்சி மட்டும் கிடையாதுங்க, நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் தரும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது இளநரை பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே வந்துடுது, கூந்தல் வந்து கருமையாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிறைய வந்து செயற்கையான டையெல்லாம் வந்து நாடி போகிறோம். அது காரணம் என்ன, சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததும், மேலும் வந்து நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு இதெல்லாம் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீக்காய் பொடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம், ஹெர்பல் ஷாம்புன்னு சொல்லிட்டு. அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுங்க. மேலும் இந்த அரப்பு பொடியும் நீங்க என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தும் மூலம் இளநரை வராது, பொடுகு வந்து நம்மளுக்கு வரும். இந்த பொடுகு இருக்கிறதுனாலதான் வந்து முடி உதிர்வு அதிகமா ஏற்படும், தலையில வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரப்பொடி வந்து பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலருக்கு வந்து தோல் பிரச்சனை இருக்கும், தோலில் வந்து அரிப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது அரப்பு பொடியும், அதுக்கப்புறம் குப்பைமேனி இலைகள்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அதனுடைய வீடியோ நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த குப்பைமேனி இலைகளையும் நல்லா வந்து சுத்தம் செஞ்சுட்டு காய வச்சு பவுடர் மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அது ஒரு குளியல் பொடி மாதிரி தினம் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து சுத்தமாக வந்து அரிப்பு வராது. மேலும் வந்து எப்படி குப்பைமேனி சோப்பு தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன், இது கூட இந்த அரப்பும் கூட கலந்து நீங்கள் சோப்பு மாதிரி தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா, டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இச்சிங் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளும் போயிடும். அதனால் இந்த அரப்புக்கு வந்து அழுக்கு நீக்கிற தன்மை இருக்குது. இந்த குப்பைமீன் இலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரிப்புத்தன்மை, அதை உடலை இது தோலை வந்து அரிக்கிற தன்மையை வந்து குறைக்கும். இந்த மாதிரி பல இது வந்து பயன் இருக்குது. அதனால் இது ரெண்டையும் கூட நீங்கள் பயன்படுத்தி ஒரு சோப்பு மாதிரி தயார் பண்ணிக்கலாம். அது எப்படி சோப் தயார் பண்ணுறது லிங்க்கும் கொடுக்குறேன், தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை தொடர்பான நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த இயற்கையை வந்து அழிந்து விடக்கூடாது, அதை வந்து நம்ம தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய புதிய புதிய இந்த அரப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்து குழந்தைங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட முன்னாடி 50 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களை கேட்டால் தான் தெரியும், 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அரப்பு பொடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து தீபாவளி டைமில் இந்த மாதிரி அரப்பு பொடி தான் தேய்ச்சி குளிப்போம். இதே வந்து தெரியாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து பதிவு மாதிரி நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்கறது மட்டும் இல்லாமல், இதை வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட இயற்கையை வந்து அழியாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம பாதுகாக்க முடியுங்கிறது உங்களுக்கு கேட்கலாம். அதாவது ஒரு செடி இருக்குது, ஒரு மரம் இருக்குது அப்படின்னா, அது என்ன செடி, அது என்ன மரம் அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நம்ம அதை பாதுகாக்க மாட்டோம். இப்போ எல்லாருக்கும் அதனுடைய விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்களுக்கு போகும்போது இந்த அரப்பு செடியை பார்த்தா இதை பாதுகாக்கணும், வெட்டக்கூடாது, இதனுடைய மகத்துவங்கள் இவ்வளோ இருக்குது, இதை வந்து நம்ம குளியல் பொடியாக பயன்படுத்த அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை பயன்படுத்த முடியும். சில வந்து இப்போ கீழாநல்லி இதெல்லாம் வந்து காமனாக வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மஞ்சள் காமாலை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு. சில இதெல்லாம் தலையெல்லாம் வந்து தெரியறதே கிடையாது, அதை வந்து நம்ம என்னென்னா பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போ துத்தி இலைகளை பற்றி நான் போட்டிருந்தேன் நம்ம சேனலில், வந்து நிறைய அமக்கலாம்பழம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த அமக்கலாம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அதையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது என்ன இலை, என்ன தலை, எந்த என்ன இது வந்து விதை அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி பதிவுகளாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இதை ஷேர் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது நான் போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த அரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையாக வந்து நீங்கள்
தலைக்கும் பயன்படுத்தலாம், உடலுக்கும் நீங்கள் பயன்படுத்தி குளிக்க செய்யலாம். இந்த நான் இப்போ காமிச்சிட்ருக்கிற மாதிரி நல்லா காய வச்சுட்டு பொடி மாதிரி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி நீங்கள் வந்து குளிக்கும்போது தேய்ச்சி குளிக்கலாம். இதை வந்து போட்டு குளிச்சுட்டு உங்களுடைய ஹேரை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சைனிங்காக இருக்கும், அதாவது ஹேர் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும், ஹேரில் கூடிய அழுக்கும் போகும், பொடுகும் வராது. இந்த மாதிரி நிறைய நற்பண்புகள் இருக்குது இந்த அரப்புக்கு. இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா இதை பறித்து நல்லா காய வச்சுட்டு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீக்கா பொடி கூட இதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து நீங்கள் தலை குளிக்கும் போது குளிச்சுட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் போனீங்க அப்படின்னா அரப்பு பொடி அப்படின்னு விற்கிறாங்க, நீங்கள் அதை வாங்கிட்டு வந்துக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ரியலாக இருக்குமான்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு கிராமப்புறங்களுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து என்னதுன்னா இந்த மாதிரி இது அரப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த இலைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அந்த இலைகளை வந்து நல்லா பறித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. காய வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுடர் மாதிரி பண்ணிட்டா நீங்கள் வருஷக்கணக்கில் கூட வந்து அது கெட்டு போகாது, கண்டிப்பாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து முழுமையாக புதுமையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நகரப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு, கிராமப்புற இருக்கிறவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. அப்போ தான் நம்மளுடைய இது வந்து இந்த மாதிரி இலைத்தலைகள்லாம் அழியாமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.